வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நியூஸ் ஃபோக்கஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக உலக அரசியல் பேசுகிறதுக்குன்னே ஒரு சேனல் இது. ஸோ உங்களுக்கு உலக அரசியல் இன்ட்ரெஸ்ட் தான், டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். அரசியல் சார்ந்து நம்மோடு பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்காக அதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இனிய வணக்கம். எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்து அமைச்சராக இருந்தவர் பொன்னையன் அவர்கள், தற்போது அதிமுக அம்பிச் செயலாளர், மூத்த தலைவர். அவர் சமீபத்தில் பேசியது தான் பேசு பொருளாக இருக்குது. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவை அழித்து தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர்கிறது, எதிர்கட்சியான அதிமுகவை பின்தள்ளி பாஜக எதிர்கட்சியாக நிறுவ முயல்கிறது, இதை வந்து ஐடிவிங்கெலாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்றைக்கு பாஜகவின் துணைத் தலைவர் விபி துரைசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக எங்கே எதிர்கட்சியாக செயல்படுது, நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுறோம். பொன்னையன் அவர்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கிடைக்காத அதிருப்தியில் வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, விபி துரைசாமி அவர்களே வந்து அவரே ராஜ்யசபா எம்பி கிடைக்காத பாஜக போனார் அப்படிங்கிற ஒரு நாடகிய விஷயம். இது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கலன்றதுக்காக இங்கிருந்து போனவர் அவர், காரணமே இல்லாமல். அது இவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூத்த நிர்வாகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர்கள். தலைவர் பெயரிட்டு பொன்னையன் வா என்று அடைக்கின்ற அளவிற்கு அவரோடு இருந்தவர், அவர் விரும்பி அமைச்சராக்கப்பட்டவர். அவர் தலைமையில் பெரிய கூட்டம்லாம் திருச்செங்கோடில் நடந்தது. ஆகவே பல நிகழ்வுகளுக்கு பொன்னையன் காரணமாக இருந்திருக்கிறார். வயதிலே பெரியவர். நான் கூட அவர் சில நேரத்தில் ஏதாவது பண்ணால் கூட எனக்கு கமெண்ட்ஸ் அடிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் இருந்திருக்கோம், ஒரு பெரியவர், நம்ம போய் கண்ணாபிண்டான்னு பேசக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அவர் கருத்தை உள்ளபூர்வமாக நெஞ்சங்களிலே இருப்பதை கொட்டி குமரி இருக்கிறார். ஆஃபீஸில் பேசும்போது அவர் அன்னைக்கே ஒரு ஐடி விங்கை நல்லா நடத்திட்டு இருந்த அஸ்பயர் சாமிநாதன் என்பவர், புரட்சித் தலைவி அம்மா கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஐடி விங்கை எப்படி பண்ணலாம் போகலான். அவர் சில ஐடியாலாம் கொடுக்குறார், அதெல்லாம் அம்மா கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அவர் அனுப்பிச்சிடுறாங்க போங்கன்னு. ஒரு 5-2 நிமிஷம் பார்க்க முடியும் அப்படின்னு தான் அவரை கூப்பிட்டாங்க. ஆனால் அவரோட அம்மா கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசியிருக்காங்க, அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் ஐடி விங்கையே ஸ்டார்ட் பண்ணி அவரை செயலாளராக போடுறாங்க. கடுமையாக உழைச்சார். ஆனால் இந்த ரொம்ப அறிவாளிங்க ரெண்டு பேர் இருக்கிறதால, முக்கியமாக பழனிசாமி இருக்கிறதால, இனி ஐடி விங்கிக்கு இங்கே வேலை கிடையாது, வேண்டியது இல்லைன்னு சொல்லி ராஜினாமா வாலண்டியாக கொடுத்து வெளியே போயிட்டார். அப்போயே எங்கள் அண்ணன் பொன்னையன் ஐடி விங்கை நிர்வாகிக்கிறவர் ஏன் வெளியில் போனார்னு கேட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அன்றைக்கி அவர் கேட்கலை, விட்டுட்டார், போகட்டும், காலங்கள் கடந்தது. 5 வருஷம் மீதி இருக்குது ஒருத்தருக்கு ராஜ்யசபா எம்பி. ராஜ்யசபா எம்பிங்கிறது சாதாரண விஷயங்கள் அல்ல. அம்மா வந்து புதுச்சேரியில் கோகுலகிருஷ்ணன் ஒருத்தரை என்ஆர் காங்கிரஸில், என்ஆர் அண்ணன் ரங்கசாமி அண்ணன், எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்க, ஒருத்தரை தேர்ந்தெடுக்க வேணும்னு சொல்கிறப்போ ரொம்ப அழகாகவே சொல்லி அவர் எங்கள் கட்சிக்கு அனுப்பிச்சிருங்க, நீங்கள் ஆதரவு கொடுங்க, நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம், எங்களுக்கு எண்ணிக்கை உயரும் பாராளுமன்றத்தில் மேல் சபையில். அவர் இங்கே வந்து சேர்ந்து அவரை எம்பி ஆக்கி அழகு பார்த்தாங்க. 5 வருஷம் மீதி இருந்தது. அரசியலில் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு மனிதன், அண்ணா திமுகவில் கேன்சர் வியாதி மாதிரி உள்ளே இருந்தது யாருன்னா கேபி முனுசாமி தான். 5 வருஷம் போச்சு, ஒரு எம்பி போச்சு. டிசம்பர்லேயே அதை ரிசைன் பண்ணியிருந்தால் இன்னொரு தொண்டரை கொடுத்துருக்க முடியும். வைத்தியலிங்கம் 1 வருஷம் போச்சு, 1.5 வருஷம் போச்சு வைத்தியலிங்கம். இவங்க ரெண்டு பேரும் 2 எம்பியை காலி பண்ண புண்ணியவான்கள். நினச்சி பாருங்கள், தஞ்சாவூர் பக்கம் ஒரு தொண்டருக்கு கொடுத்தா அவர் 1 வருஷம் இருந்துட்டு போகிறாரு, 5 வருஷம் இன்னொருத்தர் இருந்துட்டு போகிறாரு. மேலே நடந்த தேர்தல், அங்கே எலெக்ஷனில் நின்று ஆட்சி வந்துடும், அமைச்சர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு, பேராசை. அப்புறம் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டிங்க, இதை ரெண்டும் கையில் வச்சுக்கிறதுன்னு போகிறப்போ 2 எம்பி போகுது இந்த கட்சிக்கு. அப்போ பொன்னையனை கேட்டிருந்தாருன்னா இன்னும் நான் பொன்னையனை பாராட்டியிருப்பேன். பெரிய சீனியர், அவருக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம் ராஜ்யசபா எம்பி, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. சீனியாரிட்டி
இப்போ உண்மையிலே அந்த அதிருப்தியில தான் அவர் பேசியிருக்காரு சொல்றீங்களா நீங்களும்? அதுதான் சொல்ல வரல. இந்த குற்றச்சாட்டை விபி துரைசாமி சொல்றது கூட நான் காரணம் சொல்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அம்மா இருந்தால் கொடுத்துருப்பாங்களா ராஜ்யசபா எம்பி? வாசன் கேட்டாரே, வாசன் நல்ல தலைவர், தெரிஞ்சவர், நல்ல நண்பர். அவருக்கு அம்மா கேட்டப்போ அம்மா கொடுக்கலீங்களே. அவருக்கு ஒரு எம்பி, இவருக்கு ஒரு எம்பி, வீணாக போனது ரெண்டு எம்பி. நினச்சிப்பார். வேலூரில் ஏசி சண்முகன் புரட்சி தலைவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர் ஒரு அமைப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார். தமிழ்நாடு பூரா அந்த அமைப்புகள் உண்டு சார். போராடுறார் அவர் களத்தில். பணத்தை பணமாக நினைக்கல, நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிக்கோங்க. தண்ணீர் மாதிரி பணத்தை இறைச்சார் அவர். ஜெயிச்சுன்னு விடக்கூடாதுன்னு சொல்லி 6 தொகுதியிலேயே நாடாளுமன்றத்துக்கு 3 தொகுதியில் லீடிங் அடித்தார் அவர். கொஞ்சம் ஓட்டில் துரைமுருகன் சார் ஜெயிச்சிட்டாங்க. அவர் வந்து எம்பி ஆகிட்டார். அப்போ நம்ம கட்சியை நம்பி ஆதரவு கொடுத்து அந்த கட்சி தோற்றுறக்கூடாதுன்னு இடைத்தேர்தலில் பல சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தோத்தப்போ, திமுக எதிர்கட்சி அதிகமாக வெற்றி பெறப்போ, அந்த நேரத்தில் 3 இடத்துல ஜெயிச்சு கொடுத்தார்ல அவர். அவர் கொடுத்துருக்கலாமே ராஜ்யசபா எம்பியை. எதுக்கு வாசனை கொடுத்தீங்க? அதுக்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸுக்கு ஏன் இந்த மாதிரி கமிட்மெண்ட்டு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அவர் எம்பி அதுக்கப்புறம் கூட்டணிலேருந்து வெளில போயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. இப்படி தானே முடிஞ்சது. அப்போது இவங்க வந்து எல்லாத்தையுமே தார வந்துட்டாங்க சார், கொடுத்துட்டாங்க. அதனுடைய அருமை தெரியல, தூக்கி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இருந்து 2 எம்பி எங்கன்னா ஓபிஎஸ் என்னைக்காவது பிடிவாதமாக நின்றதில் வெற்றி பெறுவாரான்னு நான் தினமும் தூக்கமே வராது கனவுல கூட நினச்சது உண்டு. எனக்கு தான் அதை ப்ராமிஸ் பண்ணார் எங்கள் அண்ணன், நீங்கள் ராஜ்யசபா எம்பி எடுத்துக்கோங்க பூகழேந்தி. ஆமாம், அம்மாவுக்கெல்லாம் ஷூரிட்டி கொடுத்தீங்க, அவங்கள்ட்டையும் கேட்டீங்க, அதனால் நியாயமாக உங்களுக்கு கொடுக்கணும், பாவம் விடவே கூடாதுங்க, நான் ப்ராமிஸாக உங்களுக்கு வாங்கி தரேங்கன்னு சொன்னார். ரெண்டு பேரும் காரில் போகிறோம் தாம்பரத்துக்கிட்ட சொல்கிறார் அவர் இந்த வார்த்தையை. ஆனால் அதே ஓபிஎஸ் தான் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கட்சி எடுத்துட்டார். நல்லதையும் சொன்னார், இது மாதிரி இதையும் செய்தார். ரைட், ஓகே, அது முடிஞ்சு போன ஒரு கதை. இனிமேல் இவர்கள் தலைமையேற்று நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லை, நான் ஏன் சொல்ல வரேன்னா, 2 எம்பியினுடைய யாருக்கு கொடுக்கறதுன்னு நீண்ட நெடிய போராட்டத்தில் சிவி சண்முகத்துக்கு தூக்கி கொடுத்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் ஸ்டாண்டாக நின்று தர்மர்னு ஒருத்தர் கொடுத்தார். ஒரு சமயம் தர்ம யுத்தத்தில் அவர் கூட இருந்ததால் இந்த தர்மர் பேர் அவருக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு என்னவோ தெரியாது, கொடுத்துட்டார். அப்போ இப்போ தான் தெரியுது அந்த அருமை. ராஜ்யசபா எம்பிக்கு 100 கணக்கில் போட்டி, செம்மலை மாதிரி சீனியர் தலைவர்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ பேர் கேட்டு பார்த்தாங்க. ஜெயக்குமார், ஜெயக்குமார், ஆமாம், பொம்பளை தான் நிர்வாணப்படுத்தி ரேப் பண்ணுவாங்கன்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆம்பளையே நிர்வாணமாக நிற்க வச்ச ஒரு மாவீரன் ஜெயக்குமார். அப்புறம் அவரும் ஊதுகுழலாக, எடப்பாடி பழனிசாமி ஊதுகுழலாக மேலே என்ன சொல்லி கொடுக்குறாரோ கீழே வந்து பிரஸில் சொல்லுவார். அவ்வளோதான் அவர் வேலை, என்ன சொல்லும் பாரு அவன் சொல்லுவார். அவ்வளோ சின்சியராக இருந்தார் பாவம் ஜெயக்குமார். 3 காலுக்கு 3 காலுக்கு 3 கால் அப்படின்னா 3 காலில் கீழே வந்து சொல்கிறவர். அவருக்கும் கொடுக்கல, கொடுக்க முடியல, இல்லை, எல்லாம் வீணாக போயிடுச்சு. 4 இந்த மாதிரி ஒரு அரசியல் சதுரங்கத்தில் அறிவாய்ந்த புத்திசாலிகளாக நடந்துக்கிட்டு 4 சீட்டை பறி கொடுத்து 2 சீட்டுக்கு அடிச்சுக்கிட்டு, ஒன்று ஓபிஎஸுக்கும் ஒன்று இபிஎஸுக்கும் போய், இபிஎஸ் சிவிஎஸுக்கும் இப்போ எல்லாம் கோபத்தில் இருக்காங்க. இல்லை சார், இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இன்றைக்கி பொன்னையன் அவர்கள் சொன்ன அதே கருத்து தான் நீங்கள் முன்னாடியே நீங்களாகட்டும், கேசிபி ஆகட்டும், அன்வராஜா அவர்களாகட்டும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தீங்க. அவங்க 3 பேருமே கட்சியிலேருந்து நீக்கினாங்க. இப்போது இன்றைக்கு அமைச்சாளர் பொன்னையன் அவர்கள் சொல்லியிருக்காரு, சில மாதங்களுக்கு முன்னாடி இவரும் சொல்லி சிவி சண்முகமும் சொல்லியிருந்தார், ஆனால் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படல. தலைமை இன்னும் உணரலன்னு நினைக்கிறீங்களா? சிவி சண்முகம் மிக தெளிவாக சொன்னார். அவர் தெளிவாக நிதானமாக இருந்தார், அதனால் தெளிவாக சொன்னார். ஃபீல்டில் போகிறப்போ அங்கே இருக்க தொண்டர்களோடு பேசி, நம் தோல்விக்கு காரணம் பாமக, நம் தோல்விக்கு காரணம் பிஜேபி அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மிரட்டியே சீட்டை வாங்கிட்டாரே. நான் ஜாதியை பற்றிலாம் பேசுகிறதில்ல. அவர் எப்பயுமே ஜாதியின் போர்வை எடுத்து போத்திக்குவார். வேணுன்றப்போ, வேணான்றப்போ தூக்கி போட்டுருவார். வன்னியர் கம்யூனிட்டிக்கே இவர் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்தி குடுக்கலாம். என்ன நடக்க தெரியுமா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை பற்றி? இப்படி ஒரு நாள் ஒரு பெரிய கலாட்டம் டிடிவி தினகரனோட தலைமை கழகத்தில் அடிதடி மாதிரி ஆயிப்போச்சு. உள்ளே நான், இந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அண்ணன், இவர் இந்த சீனிவாசன், எல்லோரும் இருந்தனர்.
எல்லாம் விலக்கி விட்டு எல்லாம் பண்ணோம். ஒரே ரகல ஆட்சி மன்ற கூழில் வன்னியர் எப்படி விட்டாங்க நீங்கள் அப்படின்னு. எப்போ வேணுமோ அந்த ஜாதி போர்வையை போற்றிக்கொள்வதும் அதை எடுத்து எறிவதும் ஒரு பழக்கம். அதை சொல்லி அவர் வாங்கியிருப்பார். ஏன்னா எடப்பாடி எப்போ எந்த வழியோ அந்த வழி தானே அவங்க அப்புறமா விட்டு கொடுத்துருவாங்களா அவங்க. ஆகவே இது ஒரு ஜாதி கட்சி மாதிரி தானே ஆயிடுச்சு. அப்போ தர்மருக்கு ஏதோ ஒரு சீட்டு கிடச்சிடுச்சு, இப்படி போயிடுச்சு. பிரச்சனை அது இல்லை. விபி துரைசாமிக்கு அண்ணன் பொன்னையனை பற்றி பேசுவதற்கு எந்த விதத்திலும் அருகதை இல்லை. இது உள்கட்சி விஷயம். அவர் பேசுனது ஆஃபீஸில் பேசினார். உங்களோட கூட்டணி வேணான்னு சொல்லிட்டார். உங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் இருந்துச்சுன்னா ஒரு படி மேலே போய் ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வேணான்னு சொன்னீங்கல்ல, நீங்களாவது சொல்லி தொலைங்க அதிமுகவோட இனிமேல் எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு கொஞ்சம் கழட்டி விட்ருங்க. இந்த கட்சியை தயவு செஞ்சு பெரிய மனசோட கழட்டி விட்டிங்கன்னா இந்த கட்சி காப்பாற்றப்படும். உங்களை தோலில் ஏடிஎம்கே சுமக்க முடியாது, ஏனியாக தினமும் நிற்க முடியாது. ஆகவே இந்த அடிமைகளுக்கு தைரியம் இல்லை உங்கள்கிட்டருந்து விலகி போகிறதுக்கு. மனசு வேணாம் வேணான்னு சொன்னாலும் ஒரு காலத்தில் ஒரு தவறை செய்து விட்டேன், நீ வாழ்நாள் எல்லாம் அந்த தவறை செய்ய மாட்டேன். தமிழகத்தை ஆளுகின்ற மோடியா, நல்லாட்சி தருகின்ற லேடியா, குஜராத்தை ஆளுகின்ற மோடியா கேட்டெல்லாம் சேலஞ்ச் பண்ண அம்மா வழியில் நிற்போம் அப்படின்னு இவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, விசுவாசம்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து அம்மா யாருன்னு கேட்டாலும் கேட்பாங்க, அதனால் கிடையாது. ஆகவே பிஜேபியை கழட்டி விட்டால் கூட நல்லது தான். விபி துரைசாமி சொன்ன மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து கழட்டி விட்ருங்க சார். இல்லை இவங்களுக்கு ஏடிஎம்கே கழட்டி விட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி காப்பாற்றப்படும். உங்களோட இருந்துச்சுன்னா நீங்கள் ஏறி மிதித்து அதிமுகவை காலி பண்ணிடுவீங்கன்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. புதுச்சேரியில் அதுதான் நடந்தது. பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தார், சசிகலா அவர்கள் பாஜகவில் இணைந்தனா வந்து பாஜக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து நிறமராத பூக்கள், பல கட்சிகளுக்கு போகலாம். அவர் வீட்டில் பாருங்கள், இன்னும் தலைவர் ஃபோட்டோ இருக்கும், அம்மா ஃபோட்டோ இருக்கும். தலைவரை தலைவரால் தோக்கப்பட்ட கட்சி, அம்மாவால் ஒரு இளைஞரை அடையாளம் கண்டு அப்பயே அமைச்சராக பண்ணி அழகு பார்த்தது அனைத்து இந்தியா. அதிமுக பாஸ் இருக்குன்றீங்க, நிச்சயமா இருக்கு. பாஜக அதிமுக தான் ஜெயிக்க வச்சுதாங்க, அவருடைய சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சிருக்காரு சார். ஆமாம், ஜெயிக்கல எனக்கு தெரியும். நாங்களாம் அவர் செல்லமாக பண்ணையார் கூட்டு விளையாடுவோம், பட் அவர் அப்படி தான் ஜெயித்தார். இவங்களெல்லாம் பார்த்து ஒன்றும் அவர் ஜெயிக்கலை. அந்த பாச 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 இணைப்பில் அன்னைக்கு சின்னமானு கூப்பிட்டு மரியாதை வச்சுருந்தோமேனு சொல்லி நீங்கள் வந்து சேர்த்துக்க தயாராக இல்லைன்னா நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் நீங்கள் சேர்த்துக்க தயாராக இல்லைன்னா நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது அவங்க முடிவெடுக்கணும். அவங்க பிஜேபி பற்றி எதுவும் பேசலை. அவராவது உள்ளபூர்வமாக அதை சொல்கிறாரு. ஏன் வேணான்னு சொல்லிவிடுங்களா அண்ணாமலை, இதை பற்றி பேச சொல்லுங்கள். இல்லை, பொன்னையன் அவர்கள் சொன்ன கருத்துக்கு பதிலடியாக எடுத்துக்கலாமா, எதிர்கருத்தை எடுத்துக்கலாமா? அதுக்கு ரோஷம் இவங்களுக்கு இல்லை வரணும். பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் ஸ்டாண்டாக நிற்கிற மாதிரி நின்று அப்பப்போ குழப்பறாரு. இவங்க தானே அவங்கள உள்ளே கொண்டு வரணும், சேர்க்கணும். நம்மளையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு போனவங்கன்னு கொஞ்சமாவது உரைக்கணும் இல்லை, சூடு சுரணம் இருக்கணும் இல்லை. அவங்க சேர்த்துட்டா நயன்தார் நாகேந்திரன் ஏன் பேசுகிறாரு? நீங்கள் சேர்க்கலன்னு தானே பேசுகிறாரு. நீங்கள் சேர்த்துருந்தா 75 இடம் மொத்தமாக கூட்டணியில் வெற்றி பெற்ற இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா, 75 இடம். அந்த 75 இடம் 23 இடத்துல திருமதி வி கே சசிகலா ஆதரவோட தினகரன் நின்று ஓட்டை பிரித்தது. அச்சா 100 அடிச்சிங்களா அங்கேயே ஆசிலேஷனில்? அதிமுக கட்சி சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு தாரை பார்த்த ராஜ்யசபா மாத்திரம் இல்லைங்க, பிஜேபிக்கு 20, பாமக 23. வாசன் கட்சி எங்கே இருக்குது தெரியாது, யார் என்னன்னு தெரியாது, தொண்டர்கள் இல்லை, 6 சீட்டு, 49 இடத்துல ரெட்டையில் நின்று இருந்தா யார் முதலமைச்சர் இன்றைக்கி? நீ தானே முதலமைச்சராக தொடர்ந்துருப்ப, கட்சி அறிவிச்சதில்லை. எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு எல்லா அவமானத்தையும் ஏற்றிட்டு ஒன்று அறிவிச்சார்ல, வாட்சியை ஊழல்னு சொல்லி ஏற்று ஓட்டு போட்டவர், மெர்ஜர் ஆன பின்னாடி ஒன்றா சேர்ந்து அம்மா சாவில் மருமன்னு சொன்னவர் எல்லாத்தையும் மறந்து ஒத்துக்கிட்டார்ல, சொல்லுங்கள். அப்போது அதெல்லாம் இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் நடந்திருந்தால் நீங்கள் ஆட்சியில் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மனப்பக்குவம் இல்லையே. தன் மீது ஊழல் புகார் சொன்ன எஸ்டிஎஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அருகிலே அமர்த்தி வைத்திருந்தார், திருப்பி சேர்த்துக்கிட்டார். அந்த எஸ்டிஎஸ் அம்மாவும் அண்ணான் தான் கூப்பிடுவாங்க. இவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பழனிசாமி பார்த்தே இருக்க மாட்டார், அவருக்கு தெரியாது புரியாது. ஆக
அம்மாவும் எவ்வளவு பேருன்றீங்க? கருவாடு வீணாகாது, கறந்த பால் மடிப்புகாது, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது, காகிதப்பூ மணக்காது. நான் அடுத்த வரையும் நான் சொல்ல விரும்பலை, என்ன தமிழோடு விளையாடுவேன் நானும் சொல்ல விரும்பலை. அப்படி பேசினவரை ஒரு அருமையான பேச்சாளர், ஒரு இலக்கியவாதி, ஏவுகணைகள் போல சொற்சொடர்கள் வரும் என்று சொன்னால் அது காலிபத்து அப்படின்னு தான் அவர் சொன்னதை மறந்து கூப்பிட்டு உட்காரச்சி சபாநாயகர் பண்ணாங்க. தெரியாது அவங்களுக்கு இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டார் இவர், இவர் விடக்கூடாது அப்படின்னு பழிவாங்க போனாங்களா? அதல்ல அரசியல். எல்லாத்தையும் சகிப்புத்தன்மை வேண்டும். ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவன மூணு நாலு தடவை கோட்டையில் கொடியேற்ற வச்சு முதலமைச்சர்னு அழகு பார்த்தார்களே, யாராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், வெளியே வந்த பின்னாடி சமாதானமாக ஒற்றுமையாக போயிருந்தால் பழனிசாமி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஆனால் பழனிசாமி இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருந்தால் ஒரு பக்கம் பழனிசாமி ஃபோட்டோவும் இன்னொரு பக்கம் மோடி ஃபோட்டோவும் வச்சுருந்துருப்பாங்க. அது தவிர்க்கப்பட்டது. அடிமைகள் சாசனம் எழுதி கொடுத்து பிஜேபிக்கு இருந்தவங்க மாற்றப்பட்டு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு முதல்வரை இன்றைய தினம் தமிழகம் பெற்றிருக்கிறது. அவர் தான் ஸ்டாலின். ஏன்னா கொடியை தூக்கிட்டு ஏர்போர்ட்டில் போய் ஏடிஎம்கே கொடியை ஏடிஎம்கே காரனே கொடு கையில் கொடுத்து பிஜேபி கொடியும் கொடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் பொழுது வரவேற்புக்கு ஏற்பாடு செய்த இந்த அசிங்கமான அஇஅதிமுகவில் நடந்தது. அவரும் நம்பி வந்தார் பாவம் அமித்ஷா, எல்லாம் பிஜேபிக்காரங்க தான் நிற்கிறாங்க ரோட்லன்னு எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்தது. அவரையும் ஏமாத்துனாங்க. அவர் கட்சின்னு நினச்சிட்டு இறங்கி ரோட் ஷோ பண்ணார். இன்றைக்கி நடக்கிறதாது திராவிட மாடல்னு சொல்லி, திராவிட ஐடியாலஜின்னு சொல்லி இன்றைக்கி மேடையில் ஏறி மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற முதல்வரை தமிழகம் பார்க்கிறது. ரொம்ப வேதனையாக போனாரா மோடி. ஆனால் அடுத்த நாள் ட்வீட் போட்டிருக்காரு, நான் தமிழ்நாட்டுக்கு வந்து மகிழ்ச்சி மறக்க முடியாமல் போட்டிருக்காரு. இவர் அண்ணாமலை தப்பு தப்பாக சொல்கிறாரு, இவருக்கு ஏதோ கோபம் மோடி மேலே, அதனால தான் பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் எடுத்து போராட்டம் பண்ணுறாரு. இவர் எதை எடுத்து போராட்டம் பண்ணணும், மத்திய அரசு கையில் இருக்கிறத அவங்க இப்போ விலை ஏற்றிருக்கிறத எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு. டோலில் போய் போராட்டம் பண்ணுவார் போல் இருக்கு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் முன்னாடி போவார் போல் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் கன்செக்ஷன் 40% எடுத்துட்டிங்கன்னு போராட்டம் பண்ணாலும் பண்ணுவார் போல் இருக்கு. ஏதோ பிரச்சனை அண்ணாமலைக்கும் பிரதமர் மோடிக்கும், ஏதோ பேசாமல் போயிட்டாரா என்னன்னு தெரியல. மோடி தெரியல, அவர் தெரியுது என்னவோ தெரியல. இவருக்கு பாவம் தெரியாமலாம் இருக்கும், ஒரு மாநில தலைவரை தெரியாமலாம் இருக்குமா? வேணால் ஏன் அப்படி ஒரு சந்தேகம் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? ஆனால் விஷயமாக நீங்கள் என்னை கேட்கலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் கூட இருக்க எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுக, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவுலாம் இருக்கப்போ இதனுடைய பழனிசாமி, பாலம் பழனிசாமி கம்பராமாயணத்தை சேர்க்கிறார் எழுதுன மாதிரி, உண்ணாமலை அப்படின்னாரு, உண்ணாமலை ஏழுமலை பிஜேபி தலைவருன்றாரு. ஏன்னா இவருக்கே தெரியல தமிழ்நாட்டில் இருக்கவருக்கு, அதனால் மோடி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வார்த்தைகள் தவறுறது எல்லாத்துக்கும் நடக்கும்ல, ஸ்டாலின் அவர்களுக்கே பல முறை நடந்திருக்கு. தவறாக சொல்ல நடந்தது சொன்னேன், அவ்வளோதான். என்ன கோவம்னு தெரியல அண்ணாமலைக்கு, இது மாதிரி பண்ணுறாரு, செய்தியாளர்களை கண்ணாபண்ணான்னு பேசுகிறாரு. வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மறந்து போய் 200, 400, 600, 800, 1000, 2000 கொடுத்துடலாம் அப்படின்னா செய்தியாளர்கள் பிச்சைக்காரர்களா? நேற்று அதான் கேட்டேன், யாரை பேசுகிற நீ? மோடி இன்றைக்கி பிரதமராக உட்காந்துருக்கிறது செய்தியாளர்கள் தான். வடநாட்டு மீடியா இல்லாமல் போயிருந்தால் மோடி இல்லை, மோடி கேளுங்க சொல்லிக் கொடுப்பாரு எப்படி பிரஸ்காரங்கள்கிட்ட வணங்கி அவங்களை வரவேற்று எப்படி என்னென்ன பண்ணாருன்னு தெரியுமே. இங்கே இருக்க பிரஸ்ஸெல்லாம் கூட்டி மோடி மீட்டிங் நடத்தினார் டெல்லியில், எல்லா சீஃப் ஆஃப் பீராவும் போயிருந்தாங்களே எனக்கு தெரியுமே. இவருக்கு புரியல ரொம்ப என்னவோ, இவர் ஏதோ அக்யூஸ்ட்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு சார். இந்த மீடியா கிட்ட பேசுகிறப்போ இவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது அக்யூஸ்ட் பார்த்துருக்கோம், போலீஸ் மணலே இருக்காருன்றது இன்னும். ஆமாங்க, இப்போது தமிழிசை இருந்தாங்க தப்பாக அது மாதிரிலாம் பேச நான் பார்க்கல. எனக்கு பிஜேபி வேறு எதிர்ப்பாக இருக்கலாம், மேதகு ஆளுநர் எந்த காலத்துலேயும் தவறாக அசிங்கமாக பேச மாட்டாங்க. அவங்க மேலே அந்த தமிழ் பற்று இருக்குது, குமரிநந்தனுடைய டாக்டர் அந்த மரியாதை இருக்குது. அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, தாமரை மலரும் மலரும்ன்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், நம்ம எடுத்து பேசுவோம், அதெல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து முருகன் கூட வேலோடு வந்தார், அவரும் பேசினார், அப்படி சென்ட்ரல் மினிஸ்டராக போயிட்டார். இப்போ இவர் கோலோடு வந்திருக்கார், இந்த லட்டி வச்சுருப்பாங்கள போலீஸு, அவர் வேலோடு வந்தார், இவர் கோலோடு வரார், கோலில் அடிக்கிறது பார்க்குறார். இதெல்லாம் வேணாம் அண்ணாமலை, இங்கே நடக்காது, ரொம்ப கஷ்டம் சார். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொன்னையன் அவர்கள் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார்,
தமிழ்நாட்டில் பாஜக வளர்றது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தேன். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? சொன்னாங்க தலைவி சொன்னாங்களே சார், நீங்கள் எழுச்சி நின்று கும்பிடு போட்டோம், தலைவி பின்னாடி போனோம், கொள்கையை ஏற்றுக்கிட்டோம், உங்களை நிதியமைச்சராக பண்ணாங்க, உங்களை நல்ல இடத்துல வச்சுருந்தாங்க, அமைப்பு செயலாளர் இருந்தீங்க, எல்லா பதவியிலும் இருந்தீங்க. அம்மா சொன்னாங்களே சார் நம்மகிட்ட, வேண்டாம் பிஜேபி, வேண்டாம் பிஜேபின்னு. கேட்கலையே கேட்கலையே. இன்றைக்கி அழிஞ்சு போயிட்டு இருக்க நிலமையில் இப்போ அந்த வார்த்தையை எங்கள் அண்ணன் பொன்னையன் சொல்லும்போது அதை நான் கொஞ்சம் நான் வந்து ஆதரவாக தான், அதை வரவேற்றாலும் தாமதமாக இருந்தாலும் இதில் ஸ்டிக்கர் ஸ்டிக் இனிமேல் என்ன இருக்க போகுது? எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லா அரசியல் வரலாறையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அவருக்கு ஒரு ஆசை உண்டு சார், எனக்கு தெரியும், டெல்லிக்கு போகணுன்னு ஆசை இருந்தது அம்மா காலத்தில், இப்போ இல்லை, அம்மா காலத்துலேருந்து இருந்தது. பரவாயில்ல, இனிமேல் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஆல்ரெடி இந்த ஈவினிங் அப்படின்னு. அதனால் எல்லாவற்றையும் பார்த்த பொன்னையன் அண்ணன், ஆகவே பிளவுகளிலும் இருந்த பின்ன பொன்னையன் அண்ணன், அம்மாக்கிட்ட நம்பர் ஒன்னாக இருந்தவர், தலைவர்கிட்ட இருந்தவர், ஆகவே அவருக்கு ஒன்றும் பெரிய வரலாறு உண்டு. ஆகவே இப்பயாவது ஸ்டெடியாக நின்று இந்த கட்சியை காப்பாற்ற முற்படுங்கள், இவர்களை வெளியில் துரத்துறதுக்கு காரணமாக இருங்கள் தான் என்னுடைய வேண்டுகோள். அதிமுக தொண்டர்களோட மனநிலை என்னவாக இருக்குது? ஏன்னா எப்போதுமே வந்து அதிமுக அலுவலகத்திலே இப்போ ஒரு பெரிய மீசை வச்சுட்ருப்பார். அவர் சமீபத்தில் திமுக கரவேட்டியோட அறிவாலயத்தில் இருக்கார். பொன்னையன் அவர்களோட கருத்து தான், மன ஓட்டம் தான் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குதா? கார் நுழையுதோ இல்லையோ பழனிசாமி, இது அந்த மீசை வச்சுட்டு தொண்டனின் குரல் ஹாரனை விட அதிகமாக இருக்கும். பன்னீர்செல்வம் அண்ணன் வராரோ இல்லையோ ஓபிஎஸ்ஸு, அங்கே வராருன்னு போடுதே கத்துவார், ரெண்டு பேத்துக்குமே சத்தம் போடுவார், அம்மா வாழ்க்கைன்னு கத்துவார். அவ்வளோ வாரமாக இருப்பார், தலை எல்லாத்தையும் இப்படி விளக்கி விட்டு உள்ளே அனுப்புவார். அந்த தொண்டன் போயிட்டானேன்னு வருத்தப்படுவாங்கன்றீங்களா? அவங்க இவங்க சொத்தை பாதுகாத்துக்கிட்டு அடித்த கொள்ளையை காபந்து பண்ணிக்கிட்டு இதை தான் சார் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாமலை அண்ணாமலை அவர்களே, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி தயவுசெய்து தமிழகத்தினுடைய முதல்வரை பார்த்து, ஐயா முதல்வர் அவர்களே, இதற்கு முந்தைய ஆட்சியில் அடித்த கொள்ளை அதையெல்லாம் வெளியில் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, அப்போருந்து எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பெரிய பண்டலை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஆளுநர், உங்களுடைய சேவகர், உங்களுக்கு கீழே இருக்க ஊழியர், அந்த கவர்னர் பொம்மை கவர்னர்கிட்ட கொடுத்தாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? எஃப்ஐஆரை போட்டு டிவிஎஸ்சி வேடிக்கை பார்க்குது, ஏன் கைது செய்யப்படவில்லை? 150% வரி ஏற்றினீங்களே, கொஞ்சம் குறைங்களேன். இது மாதிரி பேசுனா நல்லாயிருக்கும். நீங்களே விலை ஏற்றிட்டு நீங்களே போராட்டம் பண்ணுறதுங்கிறது பார்க்குறவங்க குழந்தை கூட சிரிக்குது. வீட்டில் இருக்க குழந்தை நாளைக்கு ஏதாவது பைத்தியம் ஈத்தி முடிச்சிச்சா, பெட்ரோல் டீசல் கேஸுக்கு போய் இவர் போராட்டம் நடத்துகிறார் அப்படின்னு. இதுதான் நடக்குது சார் பிஜேபியில். அண்ணன் பொன்னைன்னு சொன்னது உண்மைதான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அது ஆபீஸ் உள்ளன்றதால் உள்கட்சியில் பேசும்போது வேகமாக பேசிட்டார். அவர் எல்லா விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிட்டார். இல்லை, திரும்ப மறுபடியும் விகடன் பேட்டி கொடுத்ததாகட்டும், தந்தி டிவிக்கு பைட் கொடுத்ததாகட்டும், எல்லாத்துலேயுமே இதே கருத்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டுறதீங்க, அதனால் அதை வெளியே சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்கிறார் என்னன்னா, மோடியா லேடியான்னு அம்மா கேட்டாங்க. அவர்கள் கேட்டதற்கு முக்கியமான காரணம், நாம் சிறுபான்மை மக்களாகிய கிறித்தவர்கள் முஸ்லீம்கள் அவர்களிட்டிருந்து விலகி போகிறோம், அதை நம்ம சரி பண்ணி ஆகணுன்றதை புரிஞ்சிக்கிட்டு தான் அம்மா வந்து தோல்விக்கு பின்னாடி அந்த ஒரு முடிவை எடுத்தாங்க. அதை தான் நான் உள்ளே வந்து சொன்னேன், கட்சி அழிஞ்சிக்கிட்டே போகுது, முழுவதுமாக அழிஞ்சிரும், ஏன்னா நாங்கள் எதிர்கட்சியே ரெண்டாவது இடத்துல இருக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி. அது இனி வாய் திறக்காமல் நான் இருந்தால் விபரீதமாக போயிடும்னு சொல்லி பேசுகிறோன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறேன். ராஜ்யசபா எம்பி பதவி அவர் கொடுத்துருந்தானா இந்த கேள்வி கேட்டிருப்பாரா? அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா சில நேரத்தில் நான் அதை டிபெண்ட் பண்ண முடியாது. ஆனால் வாட் எவர் மேபி, மூலையிலே சிறுநூலும் புதுநூலாயின் முடிந்தநிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும்னு சொன்னான். யாரிடம் கருத்துக்கள் இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் தலைவணங்கி வரவேற்க சொல்லியிருக்கேன். அப்போது அவர் சொன்ன கருத்துக்கள் நியாயமானவை. மாட்டான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும் என்று பேரஞ்ச பெருந்தகை அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இதுதாங்க, இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இவர் மாறக்கூடாது. நாளைக்கு வந்து ஜாதி போர்வையை போற்றுவாங்க, பழனிசாமியும் மணிகளும், இதுக்கெல்லாம் அவர் மயங்கி விடக்கூடாது. ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஸ்ட்ராங்காக நின்று இதிலேயே நிற்கணும், இதிலேயே பேசணும். இன்னும் இது மாதிரி புறம் தள்ளப்பட்டவர்கள், ஒதுங்கியவர்கள், அமைதியாக இருப்பவர்களெல்லாம்
இப்போது நாளைக்கு வந்து வந்துடுறேன், நான் தலைமை இருக்க தயார், பொன்னையின் தலைமையை பார்த்துருவோம், வெளியில் ஓடுறாங்களா இல்லையா இவங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் ஒரு தலைவராக வருவார் ஆனால் நான் வரவேற்கிறேன். அதுக்கு அவர் ரெடியாக இருக்கணும்ல முதல்ல? அது ரெடியாக இருக்கணும், ஆயில் பேசினா மாத்திரம் போதாது சார். நீங்கள் 1000 நிகழ்வுகள் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி வெளியில் போ அப்படின்னு வெளியில் நிறுத்தினால் ஒழிய இவர்களாக பிஜேபியிலிருந்து வெளியிலே வரமாட்டார்கள், அது நடக்காது. வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்தி நிற்கின்ற தொண்டர்கள், அம்மா வழியிலே வந்தவர்கள் இதை எந்த காலத்திலும் புகழேந்தி போல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் தெளிவான பதில். ஆகவே இது பொன்னையன் சொன்னார்ன்னா அந்த கமெண்ட்ஸில் கூட பார்க்குறேன், இப்போ தான் புத்தி வந்தது அது வந்தால் கேட்குறான். பட் இருந்தாலும் பல பேர் பாராட்ட தான் செய்வாங்க. அதிமுக தொண்டர்கள் எப்பொழுது பிஜேபி பிரியும் என்று தான் காத்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு கேள்வி சார், வருகிற 23ஆம் தேதி அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்குது, அதில் முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? ஒன்றும் கிடையாது சார், ஒன்றும் ரொம்ப ஈஸி சார். இது அங்கே ஓம்படி பிரசாத்னு ஒருத்தர் மனு கொடுக்க போனார், ஜெயச்சந்திரன் கொடுக்க போனார், அடித்து இந்த எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. இவங்களே அனௌன்ஸ் பண்ணி இவங்களே எல்லாத்தையும் சொல்லி தலைமை கழகத்தில் இவங்களே அனௌன்ஸ் பண்ணி இவங்களே பண்ணிக்கிட்டாங்க. வட்ட செயலாளருக்கு நாடு பூரா தேர்தல் நடத்துகிறவங்க, தேர்தல் தொண்டர்கள் முடிவுக்கு ஏற்ப நடத்துவோன்னு பொய்யை சொல்லி அதை நடந்தெல்லாம் பார்த்தோம், அடித்தடிய பார்த்தோம். கேஸ் பெண்டிங் இருக்குது, நான் எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்து பெண்டிங் இருக்குது. ஐ வில் மூட் டு த கோர்ட் நோ, நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பொதுக்குழு செயற்குழுலாம் செல்லாது, இன்னும் போக போக வேடிக்கையெல்லாம் பாருங்கள். ராஜ்யசபா கொடுக்கலன்னு ஜெயக்குமார் அவர்களும் அதிருப்தியில் இருக்காரு. தற்காலிகமாக அவைத்தலைவராக இருக்க தமிழ் மகன் ஹுசைன் மாற்றப்பட்டு அவைத்தலைவர் பதவி ஜெயக்குமார் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது, அதில் ஏதாவது உண்மை இருக்குன்னு? இருக்கலாம். எதையாவது ஒன்று யாருக்காவது ஒன்று பண்ணி யாரையாவது சமாதானம் பண்ண போகலாம், ஒருத்தரை பண்ணலாம், ரெண்டு பேர்த்த பண்ணலாம், அண்ணன் செம்மலையை பண்ணலாம், ஜெயக்குமாரை சமாதானம் பண்ணலாம். இந்த ரேஸில் 100 பேருக்கு மேலே இருந்தாங்களே லீடர்ஸு, அவங்களெல்லாம் யார் போய் பண்ணுறது? இந்த கேக்கு ஊற்ற அழகிகள் 2 பேர் இருந்தாங்களே, வளர்மதியும் நம்ம அது என்ன கோகுல இந்திரா, ஒரு நாள் அந்த அம்மா சொன்னிச்சேன் சின்னம்மா வரணும்னு சொல்லி, அது கூட சொன்னிச்சு. இன்றைக்கி பொன்னையின்னு சொல்கிறது அன்னைக்கே சொல்லிடுச்சு, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இப்போ அவங்களெல்லாம் எப்படி சமாதானம் பண்ணுறது? திருப்பி கேக் ஊட்டிடுவாங்களோ தெரியல. ஆகவே இது பெரிய ரேஸ். நீங்கள் பார்த்தது கேள்விப்பட்டது 4 பேர் இருக்கலாம், 400 பேர் இருக்காங்க. ஆகவே ஒன்று ஒன்றாக தான் வெடிக்க போகுது, இது வெடித்து சிதறும். அதற்குள் இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டோம். மிக நன்றி. சரியான நேரத்தில் சரியான கேள்விகளோடு பல கேள்வி கணைகளை தொடுத்தீர்கள். ஆகவே ஒரு ஒரு ஆனந்தமாக, ஐயோ இந்த பழனிசாமி அழிஞ்சு போகிறானே அப்படிலாம் பேசலை. என்னென்னா எனக்கும் அவருக்கும் பர்சனலாக ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கட்சி அழியும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். கட்சி வளர்த்ததில் வளர்க்கப்பட்டதில் நானும் ஒருவன். ஆகவே அந்த வேதனை துயரங்கள் இருக்குது, ஆனால் இவர்களை விடக்கூடாது என்கின்ற முடிவில் இருப்பவன் நான். ஆகவே என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். பழனிசாமி அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்படும் நாள் வரும், தொண்டர்கள் மகிழ்ச்சி வருவார்கள். தூக்கி இருந்தால் யார் தலைவராக வரும்? அடுத்த நல்ல தலைவர் வருவார், வருவார். பொன்னையினை கூட ஒற்றுமை, ஒன்றும் தப்பு கிடையாது. வாட் இஸ் தேர், ஓபிஎஸ் வரக்கூடாது? இல்லை, கம்பேர் பண்ணால் பழனிசாமியை ஓபிஎஸ் வரட்டும், ஓபிஎஸ் தலைவராக வரட்டும். நான் ஒன்றும் ஐ ஒன்றும் எனி அப்ஜெக்ஷன், ஓபிஎஸ் வந்தால் வரட்டும். சின்னமாக இந்த சசிகலா பண்ண தப்பே தானே, அவர் எடுக்காமல் இருந்திருந்தால் ஒரு உண்மையான ஊழியனாக தொடர்ந்து இருந்திருப்பார். இவர் இருந்தே இருக்க மாட்டார், அட்ரஸே இருந்திருக்க மாட்டார். பழனிசாமியை தவிர்த்து தூக்கி எறியப்பட்டு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறே கிடையாது. இந்த கட்சியினுடைய அழிவு பாதையினுடைய தலைவன் பழனிசாமி தான். மிக்க ரொம்ப நன்றி சார். ஓகே.